ஐநா நாயகரனை விசாரிக்கிறாங்க, அவரோட தொடர்புகள் நிறைய இருக்குன்றது ப்ரூவ் பண்ணுறாங்க. ஸோ பாஜக ஒரு சில விசாரிக்கட்டும். ஐநா நாயகரன் வந்து தமிழ்நாட்டில் 10,000 பேருக்கு அறிமுகமானவர், எல்லாருக்கும் தெரிஞ்சவர். உங்களுக்கு கோவர்த்தன் தெரியுமா சார்? தொழில்துறை தலைவராக இருக்காங்க, பாஜக தொழில் பிரிவு தலைவராக இருக்காரு, தெரியும். அவரும் சம்மந்தப்பட்டிருக்காரு, அவர் மூலமாக தான் ஃபண்டிங்கே நடந்திருக்கு அப்படின்றாங்க. பாஜகவில் வந்து பஞ்சாயத்து கொடுக்க தேர்தல் இப்போ செலவுக்காக கொடுக்கப்பட்ட பணத்தில் வந்து நிறைய பேர் பங்கு போட்டுக்கிட்டாங்க. போஸ்ட் ஓட்டுற அளவுக்கு வந்து நிலைமை மோசமாக போச்சு அப்படின்னா அதில் உங்கள் பேரும் வந்து அடிபட்டுச்சு. என்ன சொல்லுங்கள், நான் போஸ்ட் ஓட்டல என்ன, நீங்கள் போஸ்ட் ஓட்டல கட்சி செலவுக்காக தேர்தல் செலவுக்காக கொடுத்த பணத்தில் வந்து நைனா ஐ மீன் நாகராஜன் வந்து 2 கோடி ரூபாய் எடுத்துட்டாரு. எல்லாம் யாருக்கு 2 கோடி கொடுக்குற அளவுக்கு வேட்பாளர் கையில் வச்சுருந்தாங்களா? 2 கோடின்னு சொன்னா 200 கோடின்னு சொன்னா 2000 கோடி சொல்றவே சொல்லிட்டு போகட்டும். அதோட நிக்கல, தமிழிசை வந்து உங்க மேல புகார் அனுப்பிச்சிருக்காங்க மேலிடத்துக்கு. நேர்ல வந்து பேச தைரியம் இருக்காத கோழைகள் இப்படி பொய்யான பிரச்சாரத்தை பண்றான். இதோட நிக்கல, என் முன்னாடி நின்று சொன்ன செருப்பால் அடிப்பேன். ஒரு முட்டால் வந்து பத்திரிகையில பேட்டி கொடுக்குறான், அதையும் போடுறான், ஒரு டிவியில போடுறான். இதெல்லாம் நம்ம எங்க போய் சொல்ல, இந்த மாதிரி தீய சக்தியா நாட்டுல இருக்கு. அவர் வந்து ஒரு பேசக்கூடிய இடம் சூழ்நிலை, அங்கே இருக்கக்கூடிய யார் அதன் முதன்மையான நபராக அங்கே அரசியலில் ஒரு ஏமாற்று பேர் வழியாக இருக்காங்க. அவர் யாருன்னு ஒரு அடையாளம் சொல்றதுக்காக தமிழர்களை திருடுகிறான். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களைப் போல தமிழையும் திருக்குறளையும் தமிழ் இலக்கியங்களையும் தமிழ் கலாச்சாரத்தையும் போற்றிய உலகம் முழுவதும் எடுத்து சென்று சொல்லி ஒரு தூதுவரை போய் செய்யப்பட்ட ஒரு தலைவர் இருக்கிறாரா? சரி, அப்படி சொன்ன மோடி கேள்விக்குறி. அப்படி சொன்ன மோடி யூபிலையும் உத்தரகாண்ட்லையும் வேற வேற மாதிரி பேச வேண்டிய அவசியம் என்ன? எந்த கேரள மக்களே அப்படின்னு ஸ்டாலின் போய் அங்க பேசுறாரு. நீங்க பல நிகழ்ச்சியில பாத்துட்டீங்க, ஒரு 4 வரியும் மலையாளத்துல எழுதி வச்சு அவரு ஒரு பக்கம் வந்து திருவள்ளூருக்கு காவி உடை போட்டு அழைப்புதல் ஆளுநர் அனுப்புறாரு, இன்னொரு பக்கம் அண்ணாமலை வந்து ஜெயலலிதா ஒரு இந்துத்துவ தலைவர் ஆரம்பிச்சுட்டாரு. மயிலாப்பூர்ல திருவள்ளூருக்கு கோயில் இருக்கு, கோயில் அர்ச்சனை நடக்குது, பூஜை நடக்குது, சாஸ்திரிகள் போய் தினசரி அபிஷேகம் பண்றாங்க. திருவள்ளுவரை தெய்வமா வணங்குற ஊர்ல உட்கார்ந்துட்டு இருக்கோம், காவிக்கு போய் நீங்க பேச ஆரம்பிச்சு உங்க பிரச்சனை என்னங்க? நீங்களா திருவள்ளுவர்னு ஒருத்தருக்கு வெள்ள துணியை சுத்தி வச்சுட்டா இவர் தான் திருவள்ளுவர். நீங்க அரசாங்கம் அங்கீகாரம்னா சட்டப்படி அடுத்தவங்க இப்படி போடக்கூடாது, சட்டம் இருக்கா? தெய்வ புலவர் திருவள்ளுவர். இங்க நிறைய பேரரசு, கவி பேரரசு, அந்த பேரரசு எல்லாம் இங்க இருக்கு. அரசு கோவில் பேரரசுன்னு எல்லாம் பட்டம் போட்டு கொண்டே தானே. எங்களுக்கு வந்து எனக்கு டைரக்டர் பேரரசு தான் பெரியாள், கவியரசு பேரரசை விட. பெருந்தலைவர் காமராஜர் உயிரோடு இருந்திருந்தா என்னுடைய திட்டங்களை எல்லாம் போற்றி இருப்பார், மகிழ்ந்திருப்பாருன்னு என்னைக்காவது காங்கிரஸ் கட்சி பிரதமர் அப்படி சொல்லியிருக்காங்களா? அதுதான் சார், நீங்க அடுத்த கட்சியில என்ன சார், நீங்க ஒரு நல்ல தலைவரை சொல்றீங்க, கட்சியில தலைவர் இல்ல, ஒரு நல்ல தலைவருடைய பண்புகளை சொல்றதுக்கு நோக்கம் வேறன்றாங்க. திருப்பி உங்க நோக்கம் வேறன்றாங்க. நோக்கம் அண்ணாங்கட்டி. ஒன்னிந்திய அரசியல் நேர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் கடமை நிகழ்ச்சியில் நம்ம மூடி இணைந்திருப்பது பாஜக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் அவர்கள். சார் வணக்கம். 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 ரயிலில் சிக்கன 4 கோடி. ஸோ பாஜக கொஞ்சம் ஆட்டி பார்த்துருக்க போல கேசவனம் அவர்களுக்கு சம்மன் கொடுக்கப்பட்ட சம்மன் ரத்து செய்ய முடியாது, உயர்நீதிமன்றம் மறுத்திருக்காங்க. என்ன நடக்குது சார், பாஜக ஏன் அவ்வளோ பயம்? ரத்து செய்ய முடியாது, நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க, அது நீதிமன்றத்தில் கேட்பாங்க, அவங்க விளக்கம் சொல்லுவாங்க. அது இன்னும் போயிட்டுருக்கு, நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க, போயிட்டுருக்கு. பாஜக அவங்களும் விளக்கம், நைனா நாயகம் விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. அது வழக்கு நடக்கப்போகும்போது நம்ம பற்றி என்ன சொல்ல முடியும், பார்ப்போம். தேசா சேகர பாஜக பொருளாளர் விசாரிக்கிறாங்க, இங்கிட்டு அமைப்பு செயலாளருக்கு சம்மன் கொடுக்குறாங்க, நைனா நாயகம் விசாரிக்கிறாங்க, அவரோட தொடர்புகள் நிறைய இருக்குன்றது ப்ரூவ் பண்ணுறாங்க. ஸோ பாஜக விசாரிக்கட்டும். நைனா நாயகம் வந்து தமிழ்நாட்டில் 10,000 பேருக்கு அறிமுகமானவர், எல்லாருக்கும் தெரிஞ்சவர், பேசக்கூடியவர், நல்லா பழகக்கூடியவர். அவருக்கு தெரிஞ்சவங்க யாராவது சொல்லலாம், அது இனிமேல் தானே தெரியும். அவரை தெரிஞ்சவர்னு சொன்னதுனால எதையுமே நீங்கள் முடிவு செஞ்சிட முடியாதே. அவர் ஹோட்டலில் உங்களை வந்து பல பேருக்கு தெரியும், அவர் ஹோட்டலில் வேலை பார்க்குறாரு, யூகே கொடுத்தது வந்து நைனா நாயகம் பேரில் ட்ரெயின் தான் இருக்கலாம். அது எதுக்காக அவர் பயன்படுத்தலாம், எதுக்கு யூகே கேட்டார்னு தெரியாது. நான் உங்களை எனக்கு தெரியும், ஏதாவது ஒரு இடத்துல தவறு நடந்தால் உங்களை எனக்கு தெரியுங்கிறதுக்காக அவங்கள நான் குற்றவாளி சொல்ல முடியுமா? வழக்கு நீதிமன்றத்து வரைக்கும் போயிடுச்சு, பார்ப்போம். கட்சி படமா இல்லையா அப்படின்றதான் கேள்வின்றாங்க. இல்லை அது பார்ப்போம், அந்த நான் எப்படி சொல்ல முடியும்,
நீ சிபிசிஐடி விசாரிக்கிறாங்க, விசாரிக்கட்டும். உங்களுக்கு கோவர்தன் தெரியுமா சார், தொழில்துறை தலைவராக இருக்காங்க பாஜக. ஆமாம், தொழில் பிரிவு தலைவராக இருக்காரு, தெரியும். அவரும் சம்மந்தப்பட்டிருக்காரு, அவர் மூலமாக தான் ஃபண்டிங்கே நடந்திருக்கு அப்படின்றாங்க. இல்லை எல்லாம் அப்படின்றாங்க, இப்படின்றாங்க, சொல்லுவாங்க, கேட்குறாங்க, இது நடந்திருக்கு, நடந்திருக்குன்னு பேசப்படுது. இப்படியே நீங்கள் வதந்திகளுக்காக நான் பதில் சொல்ல முடியுமா? உங்களுக்கு வதந்திகளை செய்தியாக்குன்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க, அது வதந்திகள் வதந்தியாக இருக்கா உண்மையாக இருக்கான்னு விசாரணையில் தெரியும், அப்போ பார்த்துக்கலாம். சரி, இன்னொன்று தலையாய செய்தியாக கொஞ்சம் நாள் அடிபட்டு வந்தது வந்து பாஜகவில் வந்து பஞ்சாயத்து கொடுக்க தேர்தல் செலவுக்காக கொடுக்கப்பட பணத்தில் வந்து நிறைய பேர் பங்கு போட்டுக்கிட்டாங்க, போஸ்ட் ஓட்ட அளவுக்கு வந்து நிலமை மோசமாக போச்சு அப்படின்னா அதில் உங்கள் பேரும் வந்து அடிபட்டுச்சு. என்ன சொல்லுங்கள், நான் போஸ்ட் ஓட்டல என்ன, நீங்கள் போஸ்ட் ஓட்டல கட்சி செலவுக்கு தேர்தல் செலவுக்காக கொடுத்த பணத்தில் வந்து நைனா மீன் நாகராஜன் வந்து 2 கோடி ரூபா எடுத்துட்டாரு. எல்லாம் ஆளுக்கு 2 கோடி கொடுக்குற அளவுக்கு வேட்பாளர் கையில் வச்சுருந்தாங்களா, இல்லை ஆளுக்கு 2 கோடி பிரித்து கொடுத்தாங்களா, இல்லை எல்லோரும் எடுத்துக்கிட்டு போகணும் பெட்டியை திறந்து வச்சுருந்தாங்க, என்ன கற்பனையான பேச்சுங்க. தென்சென்னை தொகுதியில் நான் வந்து தேர்தல் பொறுப்பாளர், தேர்தலுக்கு முன்னாடியே நான் வேலை பார்க்குறேன். இதற்காக யார் வேட்பாளர்னு தெரியாது, டாக்டர் தமிழிசை அவர்கள் வேட்பாளராக வருவாங்கன்னு தெரியாது, அவங்க கவர்னர் பதவி ராஜினாமா பண்ணணும் தெரியாது, இதெல்லாம் அப்புறம் நடந்தது. அத்தவங்களுக்கு தெரியாமல் இருக்கும், உங்களுக்கு தெரியும், யாருக்குமே தெரியாது, யாருக்குமே தெரியாது. யாரும் அந்த பொய் சொல்லக்கூடாதுல்ல, பொய் சொல்கிறது மாதிரி ஈனப்பிறவி உலகத்திலே கிடையாது தம்பி. பொய் வந்து இன்றைக்கி அவனை வந்து பாத்தியா ஒருத்தனை பாதிக்க வச்சுட்டேன், ஒருத்தனை அவமானப்படுத்திட்டேன்னு பெருமை இருப்பான், ஆனால் கெடுவான் கேடு நினைப்பான், செஞ்ச பாவத்துக்கு அவன் தண்டனையை அனுபவிச்சே தீருவான். ரொம்ப நாள் இல்லை, உடனே உடனே இப்போல்லாம் கிடைக்கும். அப்போ நான் தென்சென்னை பார்லிமெண்ட் அலுவலகம் வேளச்சேரியில், தமிழ்நாட்டிலே பெரிய அலுவலகம் அதுதான், வேளச்சேரி சென்னை சில்க் எதிரில் பெரிய அலுவலகத்தை திறந்து நாங்கள் 4-5 மாதமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கு பிறகு வேட்பாளர் அறிவித்த பிறகு ஒவ்வொரு பகுதியிலையும் தேர்தல் பொறுப்பாளர், யார் நான் தேர்தல் பொறுப்பாளர், கட்சிக்காக நியமிக்கப்பட்டு வேலை பார்த்தோம். அதுக்கு ஒரு குழு இருந்தாங்க, எங்களோட எங்கள் மாவட்ட தலைவர்கள் இருந்தாங்க. வேட்பாளர் வந்த பிறகு தேர்தல் பணிக்கான குழு நியமிக்கப்பட்டது. அந்த குழுவினுடைய முதல் கூட்டத்தில் எப்படிலாம் நம்ம செயல்படலாம், பிரச்சார வண்டி என்ன வேணும், எப்படி பண்ணலாம், பூத் எப்படி அமைக்கலாம், கமிட்டி எப்படி போடலாம், பொதுக்கூட்டம் நடத்தலாம், டிஜிட்டல் வண்டி எங்கே போகலாம், வேட்பாளர் டூர் ப்ரோக்ராம் என்ன, இதெல்லாம் பேசுவோம் பார்த்தீங்களா. ஃபஸ்ட் டைம் பேசும்போது என்ன சொன்னது, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், எல்லா வேலையும் நான் செய்கிறேன், ஆனால் அந்த காசு கொடுக்கல் வாங்கல் இவங்களுக்கு கொடுங்க, இந்த பூத் கமிட்டிக்கு கொடுங்க, மாவட்ட தலைவருக்கு கொடுங்க, கூட்டணி கட்சி செலவு கொடுங்க, வேட்பாளருக்கு செலவுக்குன்னு ஒரு தொகை இருக்குல்ல, 95 லட்சம் செலவழிக்கலாம் இல்லை, இந்த வண்டிக்கு கொடுங்க அப்படிங்கிற எந்த வேலைக்கும் கருணாராஜன் பயன்பட மாட்டான். நான் அதை தலையிட விரும்பலை, எனக்கு வேலை நிறையா இருக்குது, நான் பொதுக்கூட்டத்தில் பேசுவேன், கூட்டத்தில் ஓட்டு கேட்பேன், வண்டியில் மைக்கில் ஏறி பேசிகிட்டு இருப்பேன், அங்கங்கே ஆர்கனைஸ் மீட்டிங் போடுவேன், நான் வந்து காசை வாங்கி அங்கே கொடுக்க இங்கே கொடுக்க 100 ரூபா வாங்கி ஆளுக்கு 5 ரூபா கொடுக்குற வேலை எனக்கு வேண்டாம், நான் அதில் சேர. ஃபஸ்ட்டு கண்டிஷனே என்னுடைய கண்டிஷன் அதுதான். ஆனால் சிலப்பு யாரையும் சொல்லக்கூடாது, இது மாதிரி கேவலமான ஈனப்பிறவிகள், ஒரு தீய சக்திகள் இந்த மாதிரி செய்தியை பரப்புறதில் அவனுக்கு என்ன சுகமோ தெரியல, அந்த சுகத்தை அனுபவிச்சுட்டு போகட்டும், தண்டனை நான் தர முடியாது, கடவுள் தருவான். ஒரு குறிப்பிட்ட பத்திரிகை கூட நான் கண்டன கடிதம் அனுப்பிச்சேன், ஒரு அவதூறு வழக்கும் போடுறதா இருக்கேன், இதை விட என்ன செய்ய முடியும். 2 கோடின்னு சொன்னான்னா, 200 கோடின்னு சொன்னான்னா, 2000 கோடி சொல்கிறவே சொல்லிட்டு போகட்டும், அதோட நிற்கல. தமிழிசை வந்து உங்கள் மேலே புகார் அனுப்பிச்சிருக்காங்க மேலிடத்துக்கு, ஸோ உங்களுக்கு டேர்ம் சரியில்லை. மோதல் நேற்று நைட்டு கூட அவங்க வீட்டில் தான் பேசிகிட்டு இருந்தோம், நேற்று இரவு, ரொம்ப நாள் இல்லை, நேற்று இரவு கூட அவங்க மீட்டிங்லாம் கவுண்டிங் என்ன பண்ணுறேன்னு, அதெல்லாம் சுத்த அப்பட்டமான போய் அவங்க எப்படி எழுத முடியும், எப்படி எழுத முடியும், அப்படி யாருக்காவது பணம் தனிப்பட்ட முறையில் எனக்கு கொடுத்துருந்தா தானே அவங்க புகார் எழுத முடியும். கட்சி பணம் தான் சார், கட்சி பணம், பட்ஜி பணம், எல்லா பணமும் தேர்தல் பணம் தானே, யார் கொடுத்தாலும் செலவழித்தாலும் அந்த தேர்தல் பணம் தான், அதுதான் நான் அதில் தொடரது இல்லை, அதுக்கு போகிறது இல்லையே, எல்லாமே அவங்க ஒரு சில நிர்வாகிகளை வச்சுட்டு அதன் மூலம் தானே அவங்க பண்ணுறாங்க. எல்லா வேட்பாளரும் திமுக, அண்ணா திமுக, பிஜேபி, எல்லா வேட்பாளர்களுமே கட்சிக்கு செலவழித்தா தானே வேலை செய்ய முடியும், அது வேறு விஷயம், அதுக்கு நான் போக விரும்பல, அது நான் தலையிடவும் இல்லை. இந்த மாதிரி ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு, என்னுடைய வளர்ச்சியை கருதி, என்னுடைய ஒரு மக்கள்கிட்ட ஒரு நல்ல அன்பு, உங்கள் மாதிரி பத்திரிகையாளர்கிட்ட ஒரு நல்ல நெருக்கம், கட்சிக்காரங்கிட்ட ஒரு நல்ல மரியாதை, என்ன மரியாதை, நான் பெரிய கோடீஸ்வரன், பெரிய ஆளை வச்சு ரவுடீஸை வச்சு மிரட்டும் அது கிடையாது, நல்லா ஒர்க் பண்ணுவார், எல்லா இடத்துக்கும் வருவார், எல்லாத்தையும் பேசுவார், 24 hours into 7 அவைலபிள் இருக்கக்கூடிய ஒரு லீடர்,
எப்போ ஃபோன் பண்ணாலும் எடுக்கக்கூடிய ஆள் இப்படிங்கிற ஒரு அன்பு என் மேலே கட்சிக்காரங்கிட்ட இருக்கு. இதை கெடுக்கிறதுக்கு சில முயற்சிகள் பண்ண முடியும். அப்படி ஒன்று எங்கள் தலைவர்கள்லாம் இந்த மாதிரி பொய்யான பிரச்சாரத்தை கண்டு ஏமாறுறவங்க கிடையாது. அது கட்சி தலைவர்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும், டாக்டர் தமிழிசை அவர்களுக்கும் தெரியும். புகார் அனுப்பிச்சாரு, அதை அனுப்பிச்சாரு, அப்படியே மேக்கப் பண்ணி கொண்டை போட்டு பூ வச்சு ஜோடித்து ஊர்வலம் போகிற அளவுக்கு திட்டமிட்ட பொய்யை பரப்புகிற சில ஈனப்பிறவிகள். அவன் மனுஷ ஜென்மமே இல்லை, கேவலமாக தான் பார்க்குறேன். அவன் யாராக இருந்தாலும் சரி, கேவலமாக தான் பார்க்குறேன். நான் நேரில் வந்து பேச தைரியம் இருக்காத கோழைகள் இப்படி பொய்யான பிரச்சாரத்தை பண்ணுறான். இதோட நிற்கல, என் முன்னாடி நின்று சொன்ன செருப்பால் அடிப்பேன். இதோட நிற்கல, அண்ணாமலையை காலி பண்ணுறதுக்கு நீங்களும் வேணும். இதை விட காமெடி என்ன வேணும்? 2024 மிகச்சிறந்த காமெடி அண்ணாமலை அவர்களை பாதிக்க செய்வதற்கு கருணாகராஜன், அடுத்து நாராயணன் திருப்பதி, அமர் பிரசாத் ரெட்டி இவங்கெல்லாம் வேலை செய்கிறாங்கன்னு ஒரு வார இதெல்லாம் செய்தி போடுறாங்க. ஒரு முட்டால் வந்து பத்திரிகையில் பேட்டி கொடுக்குறான், அதையும் போடுறான், ஒரு டிவியில் போடுறான். இதெல்லாம் நம்ம எங்கே போய் சொல்ல? இந்த மாதிரி தீய சக்தியாக நாட்டில் இருக்குது. நெருப்பு இல்லாமல் புகையுமா? நெருப்பு புகைங்கிறதுலாம் அந்த காலத்தில் சொன்ன பழமொழி. இந்த மாதிரி கூமுட்டத்தனமான விஷயங்களுக்கெல்லாம் பொருந்தாது. இல்லை, எதுவும் இல்லை, நல்லா போயிட்டு இருக்கு. என்னங்க நல்லா அருமையாக போயிட்டு இருக்கேங்க. அடுத்தடுத்து நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க. நாங்கள் இந்த எலெக்ஷன் ரிசல்ட் 4 June 3.0 மோடி கவர்மெண்ட், மீண்டும் மோடி சர்க்கார் முடிந்த பிறகு அசம்பிளிக்கு தயாராகவும் எங்கள் தலைவர் சொல்லியிருக்கிறாரு. இன்னொரு வெற்றி பயணத்தை தொடங்க போகிறத சொல்லியிருக்கிறாரு. அதை பற்றி சிந்திச்சிட்ருக்கோம். எத்தனை சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது சார் இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில்? பார்ப்போம், முயற்சி பண்ணுவோம். நல்ல சீட்டு கிடைக்கும், இரட்டை இலக்கில் கிடைக்கும் நம்பிக்கை இருக்குது. எல்லாம் வெற்றிக்கான வேலையை தான் நான் பார்த்துருக்கோம், பார்ப்போம். ஓகே, இங்கே பிரச்சனை இங்கே பிரச்சாரம் பண்ணுற வரைக்கும் பிரதமர் மோடி வந்து தமிழர்களை உயர்வாக பேசுறாரு, தமிழ்மொழியை உயர்வாக பேசுகிறாரு. உத்தரப்பிரதேசத்தில் போய் வந்து இங்கே தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் கர்நாடகாலையும் தென் மாநிலங்களில் வந்து உத்தரப்பிரதேச மக்களையும் மொழியையும் வந்து கிண்டல் பண்ணுறாங்க, அசிங்கமாக பேசுகிறாங்க அப்படின்றாரு. இது வந்து பிரதமர் இப்படி பேசலாமா? வட மாநிலத்துக்கும் தென் மாநிலத்துக்கும் பிரிவினை ஏற்படுத்துகிற வகையில் இல்லை இருக்காரு. இல்லாமல் அவர் பேசலை. அவர் வந்து ஒரு பேசக்கூடிய இடம் சூழ்நிலை, அங்கே இருக்கக்கூடிய யார் அதன் முதன்மையான நபராக அங்கே அரசியலில் ஒரு ஏமாற்று பேர்வழியாக இருக்காங்க. அவர் யாருன்னு ஒரு அடையாளம் சொல்கிறதுக்காக அதை வந்து தமிழ்நாடு திருடன் எப்படிங்க சொல்வார்? எந்த தலைவருங்க சொல்லுவாங்க? என்ன அதுவும் மோடி சொல்வார், தமிழை பற்றி பெருமைப்படுத்துகிற, தமிழர்களை பெருமைப்படுத்துகிற, தமிழ் இலக்கியங்களை, தமிழ் வரலாறுகளை, தமிழ் கலாச்சாரத்தை பெருமைப்படுத்துகிற ஒரு தலைவனை போய் இப்படி முதலமைச்சர் தன் இஷ்டத்துக்கு ஒரு அறிக்கை கிடைச்சது தூக்கி என்னமோ எரியுது ஏறிட்டோம் எதை தூக்கி மனையில் வையின்னு சொல்லுவாங்க. ஒரு பழமொழி சொல்கிறேன், அவர் வந்து என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் ஒரு காரணமாக வச்சு இங்கே இருக்கிற பிரச்சனைகளை திசை திருப்புறது பார்க்குறேன். இப்போ முல்லை பெரியாரை உடைக்கணும், புது அணை கட்டுறேன்னு பினராயி விஜயன் சொல்கிறாரு. அதுக்கு பதிலாக இதை கிளப்பி விட்டால் பிரச்சனையாகி தீர்ந்துருமா? அதுக்கு பதிலாக இந்த பிரச்சனையை பெருசாக்குனா அந்த பிரச்சனையை மறந்துடுமா அப்படின்னு திட்டம் போட்டு இவங்க வேலை செய்கிறாங்க. உண்மையில் நீங்கள் பாருங்கள், இந்தியாவில் இருக்கிற ஒரு முன்னாள் பிரதமர்களோ மிகப்பெரிய தலைவர்களோ பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களைப் போல தமிழையும் திருக்குறளையும் தமிழ் இலக்கியங்களையும் தமிழ் கலாச்சாரத்தையும் போற்றிய உலகம் முழுவதும் எடுத்து சென்று சொல்லி ஒரு தூதுவரை போய் செய்யப்பட்ட ஒரு தலைவர் இருக்கிறாரா? சரி, அப்படி சொன்ன மோடி கேள்விக்குறி. அப்படி சொன்ன மோடி யூபிலையும் உத்தரகாண்ட்லையும் வேறு வேறு மாதிரி பேச வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு? அப்படி இல்லை சார், சில சூழ்நிலைகளில் அரசியலில் யாருங்கிறத அடையாளம் காட்ட வேண்டியது இருக்கு. அதற்காக எல்லாரையுமே இப்போ உதாரணத்துக்கு புரட்சி தலைவர் MGR வந்து இங்கே ஜெயிச்சுட்டே இருந்தார். அப்போ கலைஞர் என்ன சொன்னார், தமிழாய்ந்த தலைமகன் தான், தமிழ் மகன் தான் தமிழகத்தை ஆள வேண்டும் அப்படிங்கிறத மலையாளிங்கிறத சுட்டி காட்டி தான் அவர் தேர்தல் பிரச்சாரமே பண்ணார். 2 elections மக்கள் அதை தூக்கி எறிஞ்சு மறுபடியும் MGR தான் தேர்ந்தெடுத்தான். அதே ஆட்சி தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. அப்போ அதே ஆட்சி தான் நடந்துகிட்ருக்கு. அப்போ இதே எந்த கேரள மக்களே அப்படின்னு ஸ்டாலின் போய் அங்கே பேசுகிறார். நீங்கள் பல நிகழ்ச்சியில் பார்த்துட்டீங்க, ஒரு 4 மலையாளத்தில் எழுதி வச்சு அவர் தமிழகத்தை ஆள வேண்டும் என்று ஒரு மலையாளி ஆளக்கூடாது அப்படின்னு மக்களே தமிழ்நாட்டு மக்களே ஏற்கலங்க. இதே ரஜினியை கூட சொன்னாங்க, MGR சொன்னாங்க, பல தலைவர்களை இங்க சொல்லியிருக்கிறாங்க, தமிழ்நாட்டு மக்கள் ஏற்கல. அது ஏற்கிறாங்களா ஏற்கலையாங்கிறத தேர்தலுக்கு பிறகு சொல்றேன். அந்த மக்களுக்கு உரிமை, அதை ஏற்பது ஏற்க மறுப்பதுங்கிறது
ஒடிசா மக்களுடைய உரிமை அதை பார்ப்போம். அப்படி இருக்கிறப்ப ஏன் பிரதமர் தேவையில்லாம விமர்சிக்கணும்? தேவையில்லாம விமர்சனம், தேவையில்லாம விமர்சனிக்கிறது உங்களுக்கு. தேர்தலுக்கு, தேர்தல் களத்தில் சில அறியாமையை மக்களுக்கு அறியாமைகளை எடுத்து சொல்ல வேண்டும், போக்க வேண்டும் என்பது தலைவருடைய கடமை. அதான் இப்போ உத்தரகாண்ட்லேருந்து உத்தரப்பிரதேச சிஎம்மா யோகி ஆதித்யநாத் ஆகலாம், குஜராத்தில் பிறந்து வாரணாசியில் மோடி நிற்கலாம், ஆனால் இங்கே இருக்க தமிழர் வந்து ஒடிசாவில் நிற்க முடியாது. அந்த கேள்வி உங்களுக்கு இல்லை. நான் கேட்ட மலையாளி அடையாளம் காட்டின திமுக இன்னைக்கு அதை பற்றி பேசக்கூடாது. இல்லை, இப்போ மக்கள் அதை ஏற்றுக்கலன்ற பட்சத்தில் மக்கள் அங்கே ஏற்றுக்கிறாங்க, ஏற்றுக்க அப்புறம் பார்ப்போம். அவர் வந்து ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துறதுக்கு தான் சொல்றாரு. தேர்தல் களம் என்பது நீங்க கேட்குறீங்க, யூபி மொழியை இங்கே ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க தமிழ்நாட்டில், இங்கே தான் இந்தி வேண்டாம் போடா அப்படின்னு எழுதிட்டு தானே நீங்க பனியன் போட்டு சுத்துறாரு உதயநிதி. அப்ப அது என்ன அர்த்தம்? இதை ஐயா வாஜ்பாய் அவர்கள், பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதல்ல பேசும்போது கூட சொன்னாங்க, நீங்க ஒரு மொழியை வாழ்கன்னு சொல்ல வேண்டாம், ஆனா ஒழிகன்னு சொல்லாதீங்க. நீங்க ஒழிகன்னு சொல்லாதீங்க. அப்ப அந்த ஒழிக கோசம் இங்க இருந்தது, இப்பதான் திணிக்காதீங்கிற மாறிட்டீங்க. தனி நாடு வேணுங்கிறத அப்புறம் தமிழ்நாடை மாத்தின பிறகு மறந்துட்டோம். முதல்ல திராவிட நாடு, அப்புறம் தமிழ்நாடு, அப்பப்ப சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மறக்கிறது, ஏமாத்துறது, பொய் சொல்றது இங்க இருக்கிற கட்சிகளுக்கு வழக்கம். அப்ப அவர் சொன்னாரா, நீ ஒரு மொழிய ஒழிகன்னு சொல்லாதீங்க, வாழ்கன்னு சொல்லாட்டி கூட பரவாயில்ல, நீங்க பேசுற மொழியை ஒழிங்கன்னு சொன்னா உங்க மனசு எவ்வளவு வேதனைப்படும் அப்படின்னு வாஜ்பாய் ஐயா பார்லிமெண்ட்லயே கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி இன்னைக்கு வந்து யாரையும் நீ வேண்டாம் போடா ஒழிக அப்படிங்கிற சொல்ல வேண்டிய அவசியம்லாம் இங்க கிடையாது. இந்த மாதிரி அரசியல் திமுகவுக்கு கைவந்த கலைங்கிறத நான் சொல்ல வரேன். ஓகே, இன்னொரு பிரச்சனை உங்களுக்கு தெரியும், ஒரு பக்கம் வந்து திருவள்ளூருக்கு காவி உடை போட்டு அழைப்புதல் ஆளுநர் அனுப்புறாரு, இன்னொரு பக்கம் அண்ணாமலை வந்து ஜெயலலிதா ஒரு ஹிந்துத்துவ தலைவர்னு புகாரம் சொல்றாரு, என்ன நடக்குது சார்? திருவள்ளூர் நீங்க பாத்திருக்கீங்களா? சட்டப்படி செல்லுங்க. என் உணர்வு, மயிலாப்பூர்ல திருவள்ளூருக்கு கோயில் இருக்கு, கோயில் அர்ச்சனை நடக்குது, பூஜை நடக்குது, சாஸ்திரிகள் போய் தினசரி அபிஷேகம் பண்றாங்க. திருவள்ளுவரை தெய்வமா வணங்குற ஊர்ல உட்கார்ந்துட்டு இருக்கோம், காவிக்கு போய் நீங்க பேச ஆரம்பிச்சு உங்க பிரச்சனை என்னங்க? இல்ல, இப்ப ஒரு ஆர்எஸ்எஸ் காரர்களோ இந்துத்துவக்காரர்களோ பாஜக பயன்படுத்துறது அது வேற, ஆனா ஆளுநர் பயன்படுத்தலாம். நான் என்ன கேட்கிறேன், ஆளுநர் ஒரு இந்து மத தெய்வ வழிபாடுகளை கடைபிடிக்கிறவர், அவர் மனசுக்கு பிடிச்சதை செய்கிறாரு. எத்தனை ஆளுநரையா திருவள்ளூருக்கு விழா நடத்திக்கிட்டு இருக்க, அம்பேத்கருக்கு செலவச்சா கவர்னர் மாளிகையில், நம்ம ஆளுநர் பண்ணுறாருன்னா சந்தோஷப்படுங்க, ட்ரெஸ்ஸு உங்கள் கண்ணை உறுத்துதுன்னா பார்க்காதீங்க. நீங்களா திருவள்ளுவர்னு ஒருத்தருக்கு வெள்ளை துணியை சுற்றி வச்சுட்டா இவர் தான் திருவள்ளுவர். நீங்கள் அரசாங்கம் அங்கீகாரம்னா சட்டப்படி அடுத்தவங்க இப்படி போடக்கூடாது, சட்டம் இருக்கா சொல்லுங்க? உயர் நீதிமன்றம் ஏதாவது உத்தரவு போட்டிருக்கா? எப்பங்க திருவள்ளூர் நீங்க ட்ரெஸ் கோட் போட்டீங்க? நீங்க புரட்டி பாருங்க, இடையில நீங்களா ஆட்சிக்கு வந்த உடனே ஒன்னொன்னே மாத்திக்கிருவீங்க, இதை எல்லாரும் ஏத்துக்கணுமா? நீங்க பார்த்த திருவள்ளூர் வந்து முன்னாடி விளையாடுறதுல இருந்தாரு சார். நான் பார்த்த திருவள்ளூர் என்ன பார்த்தது இல்லை, திருவள்ளூர் போட்டோவை தான் பார்த்துருக்கேன், நீங்களும் போட்டோவை தான் பார்த்துருக்கீங்க. எங்க அப்பாவும் பார்த்ததுல, எங்க தாத்தாவும் பார்த்தது எனக்கு தெரியாது. அப்புறமேல எங்க முப்பாட்டன் காலத்துல என்ன நடந்திருக்கே தெரியாதே, யாருமே பார்த்ததில்ல. தெய்வ புலவர் திருவள்ளுவர். இங்க நிறைய பேரரசு, கவி பேரரசு, அந்த பேரரசு எல்லாம் இங்க இருக்கு. அரசு கோவில் பேரரசுன்னு எல்லாம் பட்டம் போட்டு கொண்டு வந்தானே, எங்களுக்கு வந்து எனக்கு டைரக்டர் பேரரசு தான் பெரியாள், கவியரசு பேரரசை விட உங்கால இல்ல. சிறந்த மனிதர், ஒரு அப்பளுக்கு இல்லாத மனிதர், நேரத்துக்கு ஏத்த மாதிரி பேச தெரியாதவர், ஆளுக்கு ஏத்த மாதிரி பேச தெரியாதவர், அந்த டைரக்டர் பேரரசு எனக்கு பிடிக்கும். இவரு ஒரு தெய்வ புலவர். தெய்வ புலவர் நம்ம யாரையும் சொல்லியிருக்கோமா? தெய்வம்னா கவியரசு கண்ணதாசன் அவர்களைப் போல ஒரு கவிஞர் இனிமேல் கிடைப்பாரா? அவர் கூட தெய்வ புலவர். தெய்வ புலவர் திருவள்ளுவர் நம்ம படிச்சிருக்கோம். நீங்க சொன்னீங்கல்ல, நீங்க எப்ப அந்த படத்தை பாத்தீங்கன்னு, அப்ப இருந்த தெய்வ புலவர் சட்டத்தின்படி பதவியேற்ற ஆளுநர் வந்து அரசால் அங்கீகரிக்கப்பட்ட பயன்படுத்த திருவள்ளுவர் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட படம் நீங்களா பாத்துக்கீங்க? ஏ, வள்ளலாருக்கு திருவிழா எடுத்தா அவர் போட்டிருக்க பட்டை அழிச்சிட்டு போட்டா ரெடி பண்ற ஆளு தான் நீங்க. இந்து கலாச்சார பண்பாடு ஒழிக்கப்பட வேண்டும் என்று திட்டமிட்டு நடத்துகிற இந்த அரசாங்கம் ஏன்? காரணம் இருக்கு, முதலமைச்சர் நெத்தியில யாராவது தெரியாம ஒரு இந்த அர்ச்சகர் ஒரு குங்குமம் வச்சா ஸ்ரீரங்கத்துல சுத்தி உங்களை மாதிரி தொலைக்காட்சிகளை வச்சுட்டு அங்கே அழிச்சாரு. திமுக கோயில்களுக்கு நடத்தப்பட்டிருக்கு. நீங்க கும்பாபிஷேகம் ஒரு திமுக ஆட்சியில தான் அதிகமான பஸ் கண்டக்டர் டிக்கெட் கொடுக்குறான், திமுக ஆட்சியில தான் மின்சார வாரியம் நிறைய வீடுகளுக்கு இணைப்பு கொடுக்குது, இதெல்லாம் டியூட்டி.
அந்த டிபார்ட்மெண்ட்டோட டியூட்டிங்க அறநிலையத்துறையில் கும்பாபிஷேகனால அவங்க அவளுக்கு வேலை என்ன? உண்டியலில் வர காசெல்லாம் வாங்கி சாப்பிட்டு தூங்குறதா? எதுக்கு மக்கள் உண்டியலில் காசு போடுறாங்க? அந்த கோயிலுடைய வளர்ச்சிக்கு தானே. அப்போ கும்பாபிஷேகம் நடத்துறது உங்கள் டியூட்டிங்க, இதை வந்து நீங்கள் சாதனையாக சொல்ல முடியாது. நாங்கள் நடத்தினோம்னா 25,000 தின்னூறு வைக்கிறது ஒரு டியூட்டியா? இல்லை, நாங்கள் கும்பாபிஷேகம் நடத்தினா 26,000 கோயிலுக்கு பண்ணிட்டு வைப்ப தான் 1,400 தாண்டிட்டு நிறையா நடத்தணும். நிறையா நடத்த எங்கே நடத்துனீங்க? இன்னும் எத்தனை கோயில்கள் பூஜைகள் ஒழுங்காக இல்லாமல் இருக்குது? எத்தனை எவ்வளோ 1,000 கோடி உண்டியல் வசூல் வந்துகிட்டு இருக்கு? எல்லாத்தையும் சீக்கிரமாக நடத்த சொல்லி அந்த டிபார்ட்மெண்ட்டில் பார்க்க வேண்டிய வேலை சார் நீங்கள் சொல்கிறது. எங்கள் தமிழ்நாடு அரசாங்க கண்டக்டர் தான் நிறையா டிக்கெட் கழிச்சு கொடுக்குறான், எங்கள் இபியில் தான் நிறையா போய் மின்சார மீட்டர் பொருத்திக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் உங்களுடைய சாதனை இல்லை. கோயிலுக்கு அறநிலையத்துறை செய்ய வேண்டிய பணி இன்னும் நிறையா பாக்கி இருக்குது, அதை ஒழுங்காக செய்யுங்க. அதை விட்டுட்டு மயிலாப்பூரில் வந்து நாங்கள் ஆர்ட்ஸ் அகாடமி தொடங்குகிறோம், அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோம், கோயில்களையெல்லாம் உங்கள் இஷ்டத்துக்கு மாத்திரம் நினைக்காதீங்க. அந்த கலாச்சாரத்தை நாங்கள் போற்றுறோம், வணங்குகிறோம். அது அரசியலுக்கு அப்பாற்பட்ட இடம், மக்கள் நம்பிக்கையோடு செல்லக்கூடிய இடம். நம்பிக்கை இல்லாத நீங்கள் அதில் குழப்பம் பண்ணாதீங்க. தேவரையை சமாதியில் கொடுக்குற உபதியை நீங்கள் என்ன பண்ணீங்க? தரையில் போட்டு வந்தீங்க. எல்லா பண்டிகைக்கும் வாழ்த்து சொல்லுங்கள். நாங்களும் ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்கிறோம், கிறிஸ்துமஸுக்கு வாழ்த்து சொல்கிறோம், பிரதமரும் கொடுக்குறாரு, அண்ணாமலையும் கொடுக்குறாரு. ஆனால் நம்ம முதலமைச்சருக்கு மனசு வரலையே. இந்துக்கள்லாம் இந்து பண்டிகைகளுக்கு ஒரு வாழ்த்து சொல்லக்கூட ஒரு வெறுப்பு எண்ணத்தை காட்டுற முதலமைச்சர் இருக்கும்போது இதெல்லாம் அவங்க திட்டமிட்டு தான் இந்த கட்சிகள் செஞ்சுருக்கோம். நாங்கள் நம்புகிறோம். காவி உடையா வெள்ளை உடையா என்ன, திருவள்ளூருடைய குரலை படிங்க. அந்த குரலை எங்கள் பிரதமர் சொன்ன மாதிரி இந்த தமிழ் இலக்கியங்களை உலகம் பூரா கொண்டு போவோம், திருக்குறளுக்கு பெருமை சேர்ப்போம் சொல்கிற மாதிரி அந்த பணியை செஞ்சு காட்டுங்க சார். எல்லா மாணவர்களையும் திருக்குறள் ஒழுங்காக படித்து அவன் டிகிரி முடிச்சு வரும்போது 1,130 பாடல்களையும் பாட படிக்கிறதுக்கு அதுக்கு வேண்டிய வேலையை செய்யுங்க. திருக்குறள் நல்லையாக படித்தா உனக்கு 2 மார்க் எக்ஸ்ட்ரா போடுறப்பா அப்படின்னு அந்த திட்டத்தை கொண்டு வாங்க. திருவள்ளுவருடைய பெருமை, திருக்குறள் பெருமையை கொண்டாங்க. நீ காவி ட்ரெஸ் போடுறீங்களா, வெள்ளை ட்ரெஸ் போடுறீங்களா, அவர் உத்ராஜ கோட்டை போடுறதா, அவர் கருப்பு கயிறு போடுறதா, சிவப்பு கயிறு போடுறதா, இந்த ஆராய்ச்சி வேணாம். ஏன்? திருவள்ளுவர் ஒரு தெய்வப்புலவராக இருக்கிற காரணத்தினால் எந்த கலாச்சார பண்பாடை அவர் பெருமையாக போற்றினாரோ அந்த கலாச்சார பண்பாடை போற்றிய காரணத்தினால் அவருக்கு கோவில் வச்சு மயிலாப்பூரில் கும்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ அகத்தியர் முனிவர் நம்ம படிக்கிறோம், அகத்தியருக்கு கோவில் இருக்கு. அதே மாதிரி திருவள்ளுவர் எந்த மத கோட்பாட்டோட வாழ்ந்திருப்பாரோ அந்த மதத்துல தான் அவருக்கு கோவில். சமணத்தையும் ஆதரிக்கல, பௌத்தத்தையும் ஆதரிக்கல அவரு. அதை பத்தி கவலை இல்லை. இன்னைக்கு மயிலாப்பூர்ல இருக்கிற கோவில் உங்க தாத்தா பாட்டனுக்கு முன்னாடி, எங்க தாத்தா பாட்டன் முன்னாடி கட்டப்பட்ட கோவிலில் தினசரி ஆராதனைகள் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க ஒன் இண்டியா அப்படியே ஒரு நாள் போய் அதை எடுத்து போடு. போயிருக்கேன். சரி, ஜெயலலிதா அவர்கள் வந்து ஹிந்துத்துவ தலைவர்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இந்துத்துவம் என்ன? ஜெயக்குமார் அவர் போற்றக்கூடியவர். அந்த சித்தாந்தத்துக்கு எதிரான எந்த செயலையும் அவர் செஞ்சதில்லை. ராமர் கோயில் இந்தியாவில் கட்டாமல், ராமர் கோயில் இந்தியாவில் கட்டாமல் அமெரிக்காலையா கட்ட முடியும்னு கேட்ட ஒரு தலைவர் இல்லையா? ஆனால் ராமர் கோயிலுக்கே போகமாட்டோம் அழைப்பில் அனுப்பிச்சான்னு சொல்கிற தலைவர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. அது ஒரு குற்றமா? இல்லை, குற்றம் இல்லை, அவங்க கருத்து. நீ தீபாவளிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து சொல்ல மாட்டாருன்னா அது குற்றம் இல்லை. குற்றம்னா தான் நேரம் கோர்ட்டில் கேஸ் போட்டிருப்போமே. அவர் வெறுப்பு உணர்வை காட்டுறது, அது குற்றம் நான் சொல்ல வரல. ஆனால் போற்றிய தலைவர் ஜெயலலிதா, சொன்ன தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள், மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வரக்கூடிய அளவிற்கு அவர் இந்த மதத்தின் மேல ஒரு பற்றும் பாசமும் வைத்திருந்தார். கச்சத்தீவ தாரை வார்த்தாங்கல்ல, அதுதான் மோசமான வரலாறு. திருப்பி மீட்போம்னு போய் கோஷம் போடுறாங்களா திமுக? அது நாங்க சொல்றதுக்கு உரிமை இருக்கு. கொடுத்தது நாங்கள் இல்லை, எடுக்கிறோங்கிறத முயற்சியில் இருக்கோம். கொடுத்தவங்க எடுக்கலன்னு சொல்கிறீங்க பாருங்க, அதுதான் மோசமான அதுதான் மோசமான வரலாறு. நீங்கள் சொன்னதுக்காக நான் சொல்கிறேன். அவங்க கொண்டு வந்தாங்க. கொண்டு வரும்போது அவனுடைய மனசு எண்ணம் எந்த சிந்தனையில் எவ்வளோ ஒரு தீர்க்கமான முடிவெடுத்தா பண்ணியிருப்பாங்க. அவங்க நடத்தாத யாகங்கள் இல்லை, நேரடியான அவங்க செல்லாத முக்கியமான கோவில்கள் இல்லை,
அதே மாதிரி புரட்சித்தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களும் கூட பல்வேறு கோயிலுக்கு இங்கே இருக்கிற மதுராந்தகம் ஏரி காத்த ராமர் கோயிலிருந்து மூகாம்பிகை கோயில் கோயில் வரைக்கும் அவங்க செல்ல அந்த கோயில்களே கிடையாது. கோயில் போகிறவங்களாம் அவங்க மட்டும் இல்லை, அவங்க அவருடைய தோழியாக இருந்த சசிகலா அம்மையார் அவர்களும் கூட பல்வேறு கோயில்களில் அவர்களுமே பாஜக தான்றாங்க. சசிகலாவோட இந்த இன்றைய நிலைமை காரணமே பாஜக தான். நம்பிக்கைக்கா? நம்பிக்கைக்கு இல்லை, அவங்க அரசியல் அன்னைக்கு ஓரம் கட்டுப்பட்டு இருக்காங்களா? அதுக்கு நீங்கள் அடுத்த கேள்விக்கு ஜம்ப் பண்ணாதீங்க. இந்து மத கோட்பாடுகளை, கலாச்சாரத்தை, பண்பாட்டை ஒரு போற்றிய தலைவர், அதை தழைக்க வேண்டும் என்று நினைத்த தலைவர். இது தழைக்கணும்னா மற்றதை அழிக்கணும்னு நீங்கள் கற்பனைக்கு போயிடாதீங்க. இது தழைக்க வேண்டும் என்று நினைத்த ஒரு தலைவர், இந்துத்துவ கொள்கைகளை போற்றிய தலைவருங்கிறதா. அதிமுக ஏத்துக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, அதிமுக கண்டிக்குது. அவங்களை வந்து ஒரு இந்துத்துவ தலைவராக அவங்க எப்படி வந்து எல்லா மதத்தையும் சமமா தான் பார்த்தாங்க அப்படின்றாங்க. அவங்க தான் வேஷம் போடக்கூடிய என்ன சார் அவங்க கட்சி சார். இதே அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது, இதே சிஏஏ சட்டம் நிறைவேற்றிய போது எல்லாரும் கேள்வி எழுப்புறாங்க. அப்போ ஒரு வார்த்தை சொன்னார், தமிழ்நாட்டில் ஒரு இஸ்லாமியருக்கு பிரச்சனை என்றாலும் கூட என்னிடம் அழைத்து வாருங்கள் அப்படின்னு பேசுகிறாரா இல்லையா? அதே அப்புறம் என்ன பேசுகிறாங்க, பாஜகவோட நிர்பந்தத்தின் காரணமாக இந்த மாதிரி ஒரே வாயு பல விஷயம் பேசுது. போடுறதுக்கு தொலைக்காட்சி சார், முதல் சொன்ன கருத்து தான் சார் உண்மை. என்ன செய்யறது, முதல் சொன்ன கருத்து தான். அதே மாதிரி இன்னைக்கு அவங்க பேசுறாங்க. இதே இது அவங்க நிலைப்பாடு அரசியல்ல வேற நிலை இருந்தா, அவங்க அம்மா அப்படி இருந்தாங்க இப்படி இருந்தாங்க, அம்மா ராமர் கோயில் கட்டிய தீர்ன்னு சொன்னாங்கன்னு பேசியிருக்கலாம். அந்த யுகத்துக்கு நம்ம போக வேண்டாம், அது தவறு ஒன்று இல்லை. இல்லை, பாஜக கடன் வாங்குது, தலைவர்களை வந்து கடன் வாங்குது. எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் சர்தார் வல்லபாய் பட்டேலையும் காமராஜரையும் கடன் வாங்குது. சொந்த கட்சியில் தலைவர்களே இல்லையா பாஜகவுக்கு? வாஜ்பாயை யாராச்சும் வந்து மற்ற கட்சியில் கொண்டாடுறாங்களா? இல்லை பாஜகவில் உள்ள தலைவர்கள் யாரையாச்சும் மற்ற கட்சிகள் வந்து தங்களுக்கு உரிமையை கூறாங்களா? இல்லை இல்லை. அப்புறம் ஏன் வந்து தேவையில்லாமல் பாஜக மட்டும் சார்? பொதுவான மக்கள் தலைவரை போட்டுறதுக்கு பேசுறதுக்கு பெருந்தலைவர் இன்னொரு அரசியல் சார், பெருந்தலைவர் காமராஜருடைய நல்ல பண்பு, இங்கே வந்து தொழில் புரட்சி, விவசாய புரட்சி, கல்வி புரட்சி, நீர் மேலாண்மையில் புரட்சி, இன்றைக்கு வரைக்கும் இழுத்துக்கிட்டு இருக்கமே இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டது அவர். அவர் ஆட்சி அடுத்து ஒரு 5 வருஷம் இருந்திருந்தால் அந்த அத்திக்கடவு அவிநாசியே முடிஞ்சிருக்கும் வேலை. அப்படிப்பட்ட ஒரு தலைவருடைய பண்புகளை போற்றிய பாரத பிரதமர் பல முறை சொல்லியிருக்கிறார். செங்கோட்டையில் கொடியேற்றும் போது சொல்லியிருக்கிறார், பெருந்தலைவர் காமராஜர் உயிரோடு இருந்திருந்தால் என்னுடைய திட்டங்களை எல்லாம் போற்றி இருப்பார், மகிழ்ந்திருப்பார்னு. என்னைக்காவது காங்கிரஸ் கட்சி பிரதமர் அப்படி சொல்லியிருக்காங்களா? அதுதான் சார், நீ அடுத்த கட்சியில என்ன சார் நீங்க ஒரு நல்ல தலைவரை சொல்ற கட்சியில தலைவர் இல்லை, ஒரு நல்ல தலைவருடைய பண்புகளை சொல்றதுக்கு நோக்கம் வேறன்றாங்க. திருப்பி உங்க நோக்கம் வேறன்றாங்க. நோக்கம் அண்ணாங்கட்டி, ஒரு நல்ல தலைவருடைய பண்புகளை சொல்றதுக்கு ஒன்னால முடியல, ஒரு காமராஜர் ஆட்சி அமைப்புன்னு சொன்ன செல்வ பெருந்தர பின்கால வச்சு ஓடுறீங்க சொல்றாரு. இப்பதான் சொல்றாரு, இப்ப ஸ்டாலின் ஆட்சியும் அதுவும் ஒண்ணுதான், அதுல மாற்று கருத்து. நல்லாட்சி யாரு ஒண்ணு ஈவி கேசி இழந்தாம, நல்லாட்சியும் ஸ்டாலின் ஆட்சியும் ஒண்ணுதான் டெய்லி போட்டு கிழிக்கிறான் சோசியல் மீடியால. 13,000 பள்ளிக்கூடம் கட்டிய காமராஜர் எங்க? 3 கிலோமீட்டருக்கு ஒரு ஆரம்ப பள்ளி, 10 கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலை பள்ளி கட்டிய காமராஜர் எங்க? மதிய உணவு திட்டத்துக்கு அன்னைக்கு இருக்கிற நிதியமைச்சர் சிஎஸ் அவர்கள் நம்மகிட்ட பணம் இல்லைன்னு போது நான் பிச்சை எடுத்தாலும் தர்றையா, மாணவர்களுக்கு சோறு போடுங்க அப்பயாவது பள்ளிக்கூடத்துக்கு ஏழை மாணவர்கள் சொன்ன காமராஜர் எங்க? டாஸ்மாக் கடையில் வியாபாரத்தை எப்படி அதிகரிக்கணும்னு நினைக்கிற இந்த கட்சி எங்கங்க? இந்த ஆட்சி எங்கங்க? அன்னைக்கெல்லாம் போராடின பிறகு தலைவர்கள் ஜெயிலுக்கு போவாங்க, மக்களுக்காக போராடி இன்னைக்கு ஆட்சிக்கு வந்து ஊழல் செஞ்ச பிறகு செந்தில் பாலாஜி மாதிரி ஜெயிலுக்கு போயிட்டு இருக்காங்க. அது வேற, இது வேற. எத்தனை எத்தனை நீங்க மாறி மாறி பார்த்துட்டு தானே இருக்கும் பல தலைவர்கள். மோடி அவர்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து சிறுபான்மையர் எதிர்ப்பு வந்து விதைச்சிக்கிட்டே இருக்கார் பிரச்சாரங்களில், இந்துத்துவா மட்டுமே உயர்த்தி பேசுறாரு. ஒரு கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய எல்லா வேலைகளையும் வந்து பிரதமர் செஞ்சுட்டு இருக்காரு. இல்லை, இந்த ரம்ஜானு கூட இஸ்லாமியர் குடும்ப நண்பர்களெல்லாம் சந்திக்கும் போது நான் உங்கள் குடும்பத்தில் ஒருவன் சொன்னார். இடஒதுக்கீட்டுக்கு பிரச்சனையை பொறுத்தவரை நம்ம அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் மற்ற தலைவர்களும் உருவாக்கிய அரசியலமைப்பு சட்டப்படி மத ரீதியான இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது. இன்னைக்கும் தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கு, மகாராஷ்டிராவில் இருக்கு, அது யூபியில் இருக்கு. மத ரீதியா இல்லை ஏங்க, 10 வருஷம் ஆட்சி நடத்துகிறோம், எங்கேயாவது இடஒதுக்கீடு எல்லாம் பிசியில இருந்து முஸ்லீம் எல்லாம் எடுத்துரு, அவங்களுக்குலாம் இடஒதுக்கீடு கிடையாதுன்னு எங்கேயா சொல்லியிருக்கா? 10 வருஷம் ஆட்சியில் சொன்னாங்களா? நீங்கள் மத ரீதியான இடஒதுக்கீட்டுக்கு தயாராவீங்க அப்படின்னு பேசும்போது அதுக்கு ஒரு கருத்து சொல்ல உரிமை கூட கிடையாது ஜனநாயகத்தில். இன்னைக்கு எனக்கு 2-1 தான், ஏன் வந்து மத பாகுபாடு பார்த்தா அரசியலுக்கு லாயக்கற்றவன் அப்படி சொல்லிட்டு அடுத்த என்ன சொல்கிறாருன்னா, புல்டோசர் எப்படி பயன்படுத்தணும்னு யோகி ஆதித்யநாத் கற்றுக்கங்க அப்படின்றாரு.
அது வேற. இந்திய கிரிக்கெட்ல யார் வரணும்ன்றது காங்கிரஸ் ஆட்சி வந்து மதத்தின் அடிப்படையில் முடிவு பண்ணுவாங்கன்ற அந்த ஊர்ல ராகுல் காந்தி பிரதமர் வர்றதுக்கு பாகிஸ்தான் விரும்புதுன்ற ராகுல் காந்தி பிரதமர் வர்றது சைனா விரும்பும் பாகிஸ்தான் விரும்பும். ஏன்னா பாகிஸ்தான் நம்மளை அட்டாக் பண்ணா இவர் லவ் லெட்டர் தான் எழுதுவார். ஆனா நம்ம உள்ள போது அடிப்போம், உரியில போய் அடிப்போம். அதை பத்தி கேள்வி கேட்டா புல்வாமா தாக்குதலுக்கு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ல போய் அடிப்போம். எந்த விஷயம் எப்படி போனால் எப்படி பிறந்தாங்க கிடையாது, உலகமே அதை பார்த்துக்கிட்டு தான் இருந்தது. பாகிஸ்தான் அதை மறுக்கலை, இத்தனை பேர் செத்து போயிட்டாங்கன்னு பாகிஸ்தான் பாராளுமன்றத்தில் பேசினா நம்ம ராகுல் காந்தி பேச மாட்டார். ஏன்னு கேளுங்க, ராகுல் காந்திக்கு இந்தியாவுடைய பெருமையை பேசினா பிடிக்காது, அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. நீங்கள் லாங் டாங்கா லாங் டாங்க இடத்துல நம்மளும் சீனரானும் மோதக்கூடிய சூழ்நிலை, போர் வந்துருமாங்கிற பிரச்சனை, சில்க் ரோடு போடுறதில் ராகுல் காந்தி சைனா தூதரை வச்சு வீட்டில் பார்த்துட்ருக்காரு ரகசியமாக, யாருக்கும் தெரியாது. வந்துட்டு போனதே சொல்லலை, மூணு நாள் கழித்து சீனா அவனுடைய இணையதளத்தில் வெளியிடும் போது தான் அந்த செய்தி வெளியே வந்து நிருபர் கேட்டதுக்கு அப்போ தலையசிச்சுட்டு போகிறாரு. அப்போ எவ்வளோ பெரிய துரோகம், தூதரை சந்திக்கிற துரோகமா சார், ஒரு தூதரை சந்திக்கிறது. போர் நடக்குங்கிற சூழ்நிலையில் நம்ம அத்துமீறி நம்ம இராணுவத்தினரை மீறி நம்ம எல்லையை ஒட்டி அவங்க சாலை அமைக்கிற தவறுன்னு போராடிட்டு இருக்கும்போது நீ தூதரை செஞ்சால் வெளியில் சொல்லு, துணிச்சல் இருந்தா. என்னை வந்து சந்தித்தார்கள் பத்திரிகை முதலமைச்சரை வந்து அமெரிக்க தூதர் சந்திக்கிறார், அவர் சந்திக்கிறார்லாம் போட்டோ பிடிக்கிறோம்ல, அந்த மாதிரி போட்டோ வெளியிட்டு என்னை வந்து சந்திச்சாங்க. நான் சொன்னேன் இந்தியாவுக்கு இடைஞ்சல் பண்ணாதீங்கன்னு சொன்னேன்னு ஏதாவது சொன்னாரா? நானூறு பேர் போட்டில் ஆறு பேர் வந்து 400 பேரை சுட்டு கொண்டானே பாம்பேயில், நீங்கள் என்ன பண்ணீங்க? லெட்டர் தான் எழுதுனீங்க. இப்போ பிரதமர் அவர் சொன்னது மாதிரி ஏதாவது அத்துமாரி ஒரு பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தும் போது உலக நாடுகள்கிட்ட கெஞ்சினீங்க, ஐயோ எங்களை காப்பாற்றுங்க, இப்படிலாம் பக்கத்துலேருந்து அடிக்கிறாங்கிறதான பண்ணீங்க, திருப்பி அடிச்சிங்களா? நம்ம அடித்தோம், இதெல்லாம் நீங்கள் மறுக்க முடியாதுங்க. இதெல்லாம் வரலாறு, இதெல்லாம் வரலாறுங்க. சுப்பிரமணிய சாமிலாம் விடுங்க, அந்த உங்கள் கட்சி தலைவர் சார். சார் எந்த தலைவருங்க, யாருங்க தலைவர்? என்னைக்கு எங்கள் தலைவரை வந்து எங்களுக்கு என்னைக்கா பேசியிருக்காரு, அந்த கட்சி வளர்ச்சிக்கு ஏதாவது சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டுக்கு? சார் யாரோ அவரோ ஒட்டிக்கிட்டு தான் யாருங்க போக வேண்டியதானே, நாகராஜன் சொல்ற விஷயம் ஒன்று ஒன்று அவரே ஐயா இருக்காரு, நமக்கும் தெரியல உங்களுக்கும் தெரியல யாருக்கும் தெரியல. அப்பப்போ இந்த மாதிரி தொலைக்காட்சி செய்திகளுக்கு ஒரு செய்தியை அனுப்பி ஒரு கட்சிக்கு ஒரு களங்கம் ஏற்படுத்தணுங்கிறதுக்காகவே ஒரு மனிதன் வாழ்கிறான்னா அந்த ஆள் எதுக்கு இருக்காரு எனக்கே தெரியல, புரியல, அவ்வளோதான். நன்றி சார், உங்களோட நேரத்தை என்னோட பேசுனதுக்கு மிக்க நன்றி. ஒன் இண்டியாவுக்கு நன்றி, வாழ்த்துக்கள்.